ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அந்த புது இடம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுதாங்க நாம் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்காக வந்திருக்கிற நியூ MKH மதாம் எரவாஞ்சேரி மந்தி. போய் அவங்க எப்படிலாம் குக் பண்ணுறாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
அதாவது ஒரு ஃபுல் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம், மட்டன் மந்தி, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வந்து தந்தூரி வந்து நாங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்க்காக சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஃபுல் சிக்கன் அண்ட் ஒரு ஃபுல் மட்டன் மந்தி அப்படிங்கிறது இதுதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மட்டன் மந்தி தாராளமாக 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மட்டன் வச்சுருக்கிறாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக தொட பீஸ் அண்ட் நெஞ்சு பீஸ் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதோட நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஃபுல் மட்டன் மந்தி அப்படிங்கிறது ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் 1100 ரூபா. ப்ளஸ் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சிக்கன் அப்படிங்கிறது வந்து 300 ரூபா. ஸோ எங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் ஒரு 4 பேர் போய் சாப்பிடும்போது எங்களுக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1400 ரூபீஸ் ஆனிச்சு. இவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவைத்துலேருந்து டைரெக்டாகவே இம்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற டேஸ்ட் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பைசஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் காரைக்கால்லேருந்து வரோம் சார். காரைக்கால்லேருந்து வரீங்க, சரி. காரைக்காலில் நிறைய மந்தியெலாம் இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஏன் இப்போது எரவஞ்சேரி வந்திருக்கீங்க? காரைக்காலில் நிறைய மந்தி இருக்குது, நீங்கள் சொல்கிறது தான். நாங்கள் அங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் மந்தினாலே நாங்கள் விசாரித்த வகையில் எல்லாருமே சொல்கிறது வந்து எம்கேஹெச் மத்தாம் எரவாஞ்சேரி மந்தி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் நம்பி வந்தோம். நான் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிட்டு வந்தேன். உண்மையிலே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது, உண்மையிலே நல்லா ஒர்த்து. ரேட்டும் பார்த்திங்கன்னா காரைக்காலில் உள்ளதை விட இங்கே ரேட் வந்து கம்மியான ரேட்டாக தான் இருக்குது. நாங்கள் காரைக்காலில் ஒரு 3-4 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம், நியர்பை உள்ள இடத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரேட் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பழைய ரெஸ்டாரண்ட் அங்கே இருந்துச்சு, அங்கே 2 தடவை நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல மாறி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 4 மாதமாக வந்து இந்த புது இடத்துல மாற்றிருக்கிறாங்க. இதோட அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குது, ஏசி ரூம் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, லேடிஸ்க்கு தனியாக ஒரு ரூமும் ஜென்ஸுக்கு தனியாக ஒரு ரூமும், கீழே வெயிட்டிங் மாதிரி சென்டரில் ஒரு ஹால் மாதிரி கொடுத்து அந்த டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து ஈவினிங்கில் வந்து மந்தி கிடையாது, அதுக்கு பதிலாக ஃப்ரைட் ரைஸு, மீன் கோரிங், பர்கர், அந்த மாதிரி சாண்ட்விட்ச், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். வாரம் வெள்ளிக்கிழமை லீவு. இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணி முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்குள்ளேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுலாம் என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பக்கத்தில் நாகப்பட்டினத்துலேருந்து, திருவாரூர்லேருந்து, கும்பகோணத்துலேருந்து, மயிலாடுதுறையிலேருந்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டி, குழந்தை பிறந்தது, மேரேஜ், பர்த்டே ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பரான ப்ளேஸ். நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்தி ஹோட்டல் ஓனர் பேர் மிஸ்டர் முகமது கபீர். இவர் குவைத்தில் 22 வருஷமாக அரபி வீட்டில் குக்காக இருந்திருக்காராம். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆசை, ஊரில் வந்து ஒரு சின்னதாக கடை ஆரம்பிக்கலான்னு கிளம்பி இங்கே வந்து February 2, 2013 ஒரு சின்ன கடையாக ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பேர் வைக்கலாம்னு யோசித்தப்போ தான் அப்பாவோட பேர்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர் எம், தான் பேர்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கே, தன் சகோதரருடைய பேர்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர் ஹெச், மூணையும் எடுத்து எம்கேஹெச்னு வச்சுருக்காரு. அப்போது மத்தாம்னா என்னென்னு கேட்குறீங்களா? அரபி மொழியில் மத்தாம்னா ஹோட்டல்னு அர்த்தமா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கோம். அப்படி நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் என்றைக்கு வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் எல்லாத்தையும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் சடனாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இது தான். ஸோ கால் பண்ணி பேசிட்டு வாங்க. இந்த பிளேஸோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே போல் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் தண்டோரா கிளிம்ஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.